ஹாய் ஹால், வெல்கம் டு ரியா டாக்ஸ். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் கூட போதும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டையும் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். அதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதை சேர்த்து, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா வந்து வதக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலாஸ் வந்து சேர்க்கணும். முதல்ல மஞ்சப்பொடி சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இது வந்து தனியாக சேர்த்து குழம்பு கரைச்சது. ஸோ நீங்கள் பிளைன் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சமாக எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தனியாத்தூளை சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதுக்குள்ளே சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. ஸோ அதில் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தாலும் ஓகே தான், இறக்கும் போது சேர்த்தாலும் பரவாயில்ல. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் கொஞ்சமாக வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் பாருங்கள். சப்போஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு சுண்டி வர அளவுக்கு செஞ்சுருங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.